கலைஞரின் பெரியார் நாடு என்ற இந்த நூலை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வெளியிட நான் பெற்றுக்கொண்டு தலைமுறை வைத்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கிற சுபவி அவர்கள், நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய கருஞ்சட்டை பதிப்பகத்தைச் சேர்ந்த பெல்ராஜன் அவர்கள், வரவேற்பு நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய கிளாஸ் உசேன் அவர்கள், மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய எனது நண்பர்கள், இங்கே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் அவர்கள், கவிஞர் முத்துமாணிக்கம் அவர்கள், மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும், குணா தங்கவேல் அன்பு எல்லோருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்து இந்த உரையை தொடங்குகிறேன். நான் கலைஞரை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு எப்பயுமே வந்து நாளுக்கு நாள் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா பிரமிப்பு அதிகமாகிறது. கலைஞரின் நூற்றாண்டு இந்த இப்போ இந்த ஒரு வருஷம் நடந்ததில் ஒவ்வொரு துறையும் அவர்கள் வந்து கலைஞர் நூற்றாண்டை பற்றி என்ன செய்யணுமோ அதை செய்யலாம், அதுக்கு ஒரு கருத்துரு உருவாக்கி அரசிடம் அனுமதி பெற்று அது செய்யலாம் என்று சொன்ன பொழுது மாநில திட்டக்குழுவின் சார்பாக நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு டாக்குமெண்ட்ரி, கலைஞரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரோடு பணியாற்றிய அதிகாரிகள் யாரெல்லாம் அந்த கொள்கையை வகுக்கும் இடத்தில் இருந்தார்களோ, செயல்படுத்தும் இடத்தில் இருந்தார்களோ, அவர்களையெல்லாம் சந்தித்து ஒரு டாக்குமெண்ட்ரி தயார் பண்ணோம். அந்த டாக்குமெண்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிடம் அது போகுது. அது வந்து இப்போது நமது முதலமைச்சர்கள் வெளியிடுவதற்காக தயாராக இருக்கிறது. அதை பார்த்ததில் வந்து 2 பேர் தான் இங்கே இருக்காங்க. ஒருத்தர் போயிட்டார், அநேகமாக திரும்ப தான் ஃபுல்லாக பார்த்தது. அதை பார்த்த ஒரே சமயத்தில் உட்காந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், என்ன தனித்தனியாக தெரியும் நமக்கு என்னென்ன அவர் அதை பண்ணியிருக்காரு, இதை பண்ணியிருக்காரு, இதை பண்ணியிருக்காருன்னு. அதை எல்லோரும் சேர்ந்து அதை வந்து சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன் தெரில, அது ஒவ்வொரு தடவை கேட்கும்போது நமக்கு வந்து புல்லரிக்குது. என்ன புல்லரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனால் எப்படி இத்தனை காரியத்தை செய்ய முடிந்தது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா முழு நேரமும் அதை பற்றிய சிந்தனை இருக்கணும். அதாவது நீ வந்து ஆளுங்கட்சியாக இருக்கியா, எதிர்கட்சியாக இருக்கியா, என்னவா இருக்கா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. முழு நேரமும் எதை பற்றிய சிந்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சமுதாயம் இதை எப்படி மாற்றுவது அப்படிங்கிற சிந்தனை வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அவரிடம். அதனால தான் வந்து அவரால் என்ன செய்ய முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம சின்ன பிள்ளையில் படித்த கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னென்னா இந்த ஒரு கண் பார்வை அற்றவர்கள் அப்போது யானையை பற்றி பார்த்துட்டு யானை என்ன இருக்குன்னு கேட்டால் ஒருத்தர் ஒரு பதில் சொல்லுவாங்கள்ல, அது போன்ற முயற்சி தான் நம்ம செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுமாக இருக்கிறது. இன்னும் நாம் வந்து என்ன செய்யவில்லை என்று சொன்னால், ஒரு மாபெரும் சதியிலிருந்து நம்மளால் வெளியிலே வர முடியலை. என்ன சதி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கலைஞருடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ வேலை செஞ்சவர் அவர் உட்கார்ந்த மந்த அவரை பற்றி யோசிச்சா இருந்தால் அவர் எவ்வளோ நொந்து போயிருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கிய ஒரு மனிதனை இந்த சமுதாயம் எப்படி நடத்தியது, எப்படி பேசியது, எவ்வளவு இழிவாக நடத்தியது, அதை எல்லாத்தையும் தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு பெரியார் சொல்லுவார்ல, பொது வாழ்க்கைக்கு வந்தால் என்ன பார்க்கக்கூடாது, மரியாதை, அந்த சுய உணவு, அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு. அதுபோல் ஒரு மனிதனால் இயங்க முடிந்தால் மட்டும்தான் இவ்வளவு மாபெரும் திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்க முடியும். திட்டங்களை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலையாகவும், அண்ணா நூற்றாண்டு நூலகமாகவும், என்ன வள்ளுவர் கோட்டமாகவும், கட்டிடங்களை பார்க்குறோம். கட்டிடங்கள்லாம் என்ன தெரியுமா, அவர் செய்த காரியங்களில் ஒரு சிறு துளியிலையும் சின்ன துளி இதெல்லாம் ஏன்னா நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கட்டிடத்தை யோசிப்பதும், ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வசதிகளை சிந்திப்பதும், இப்போ அதே போல் வந்து இப்போ நமது முதலமைச்சர் அவர்கள் வந்து மதுரையில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை இப்போ நான் சென்ற வாரம் சென்று பார்த்து வந்தேன், அதை பார்க்குறதும் அதெல்லாம் பிரமிப்பாக இருக்குது. ஆனால் எனக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு சமூக ஆய்வாளராக நான் சிந்தித்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இதெல்லாம் மாற்றங்கள் இல்லை, இதெல்லாம் வந்து வசதிகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் செய்த மாற்றங்கள் இருக்குல்ல, அந்த மாற்றங்கள் தான் மிகப்பெரிய மாற்றம். இப்போ பெல்ராஜன் பேசும்போது சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் தான் முதல்ல படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா அது ஒரு கூறு அந்த மாற்றங்களில். இப்போ சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் 3 வேளை உணவு சாப்பிடுவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ, 3 ஸ்கொயர் மீல்ஸ் இடேன்னு சொல்லுவோம். அது ஒரு கணக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டில் வறுமை எப்படி இருக்குது, எல்லா பேரும் ஒழுங்காக சாப்பிட்றானா அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம் சாப்பாடுங்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவில் மிக பிரமாதமாக பிரபலப்படுத்தப்பட்ட குஜராத் மாடல்னு சொல்லி பீத்துனானுங்கள, அங்கு 3 வேளை உணவு சாப்பிடுவர்களுடைய எண்ணிக்கை 52 விழுக்காடு. நினச்சி பார்ப்பீங்களா, 52 பேருக்கு தான் என்ன கிடைக்குது, 3 வேளை சாப்பாடு. மகாராஷ்டிரா நம்மளோட பெரிய மாநிலம், நம்மளோட பெரிய பொருளாதாரம், அங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட 2% கூட இருக்குது. 3 வேளை சாப்பிடுவர்களுடைய எண்ணிக்கை 99 விழுக்காடு இருக்கக்கூடிய மாநிலம் 2-2 தான், ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கேரளா. தமிழ்நாடு எப்படி வந்திருக்க முடியும், 99 விழுக்காடு வந்து சாப்பிடக்கூடிய ஒரு மாநிலமாக எப்படி வந்திருக்க முடியும்னு யாராவது கேள்வி கேட்டிருக்காண்ணா? இந்த ஊரில் எல்லாருக்கும் நல்லா இருக்கா, எல்லாருக்கும் நெல் விளையுதா, எப்படி வந்தது, எப்படி அந்த மாதிரி முடிஞ்சது,
அதுங்கிறது தான் வந்து அவர் செய்த பெரிய மாற்றம். அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன், என்ன இவர் ஒன்று ஒன்றா இப்படி பிட்டு பிட்டாக செஞ்சு யோசிச்சுட்டு இருக்காரா அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து அவருடைய அவர் வெளியில் அதை பற்றி பேசவே பேசாமல் ஒரு இடத்தில் கூட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர் செய்த காரியம் அப்படின்லாம் நிறைய இருக்குது, ஒன்று ரெண்டு கிடையாது, எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சுக்கு நீதி புக்கு வந்து அவர் நெஞ்சுக்கு நீதியே செய்யலைன்னு தான் என்னுடைய கருத்து. அவர் இருந்தால் அவர்கிட்டே சொல்லியிருப்பார், நான் என்னென்ன ஐயா நீங்கள் பண்ணது சரியில்லைன்னு சொல்லிட்டுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ காரியங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அந்த பெல்ராஜன் பேசும்போது சொன்னார், நிலப்பிரபுத்துவம் வீழ்ந்த கதைன்னு ஒரு புத்தகம். அந்த கதை அந்த புக்கு ஏன் எழுதுனேன்னு சொன்னிங்கன்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. என்னென்னா ஊர் ஃபுல்லாக என்ன பேச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிலச்சீர்திருத்தம்னு ஒன்று பண்ணாங்க இல்லையா, விடுதலை கிடைத்த பிறகு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, நிலம் எல்லோரு ஒரு சிலரிடம் மட்டும் குவிந்திருக்கிறது, நிறையா பேருக்கு நிலம் இல்லை, அப்போது நாம் நிலம் உச்சவரம்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை போட்டு நிலம் அதுக்கு மேலே யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னா அவரிடமிருந்து அந்த நிலத்தை எல்லாம் எடுத்து யாரிடம் நிலம் இல்லையோ வழங்குவோம் அப்படிங்கிறது ஒரு புரட்சிகரமான திட்டம். சுதந்திரத்திற்கு முன்பாகவே ஒவ்வொரு கட்சியும் அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. சுதந்திரம் கிடைத்த பிறகு அதற்காக பல மாநிலங்களில் பல சட்டங்கள் இயற்றப்பட்டன. அதுமாதிரி தமிழ்நாட்டிலையும் சட்டம் இயற்றப்பட்டது, அது மாற்றி அமைக்கப்பட்டது, எல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு நிலத்தை யாரிடம் எவ்வளோ கொடுத்துருக்குறோம் என்று செய்யக்கூடிய ஆய்வுகள் எல்லாம் என்ன சொல்லணும் என்று சொன்னால், நிலச்சீர்திருத்தம் மிக சிறப்பாக செயல்பட்டது ரெண்டு மாநிலங்களில் தான், ஒன்று கேரளா, இன்னொன்று மேற்கு வங்காளம். ஏன்னா இரண்டும் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் மாநிலங்கள், அதனால் அவர்கள் பீரியல் தான் நடந்தது அப்படி என்று சொல்லிவிட்டு, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தன அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. அதுக்கு மேலே இன்னும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலச்சீர்திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான செலவு இருக்குல்ல, அந்த அளவு கூட அதுலேருந்து பலன் இல்லைன்னு கட்டுரை எழுதுனானுங்க. அந்த கட்டுரையில் நான் படிச்சிருக்கேன், ஆய்வு மாணவனாக இருக்கும்பொழுது அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நான் என்ன நம்பினேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மெல்லாம் ஒன்றும் செய்யலை, நம்மெல்லாம் வேஸ்ட்டு, இந்த கட்சியெலாம் திமுகலாம் வேஸ்ட்டு, அண்ணா திமுக வேஸ்ட்டு, எல்லாம் இப்போ வந்து சரியான ஆட்சி முறையே நம்மள்ட்ட இல்லை அப்படிங்கிற அமை, ஏன்னா அதுதான் சொல்லப்பட்டது பொது வெளியில், அதுதான் சித்தரிக்கப்பட்டது, புள்ளி விவரங்கள் அப்படி தான் தரப்பட்டன. நம்ம வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நம்மள்ட்ட 52% இருக்கும், இத்தனை காலேஜ் வச்சுருக்கோம், இத்தனை யூனிவர்சிட்டி வச்சுருக்கோம், இத்தனை கல்லூரியில் பேராசிரியர்கள் வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுருக்கோம், எவனாவது அது பேசினானா, அது எவ்வளோ பெரிய தோல்வி தெரியுமா நமக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை படைத்திருக்கிறோம், ஆனால் நம்ம என்ன ஆகியிருக்கோம், நம்ம எப்படி எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம்னு சொல்கிறதுக்கு இந்த 8 கோடி பேரில் 2 பேர் இல்லை, அதுதான் நம்மளுடைய நிலவரம். அப்போ அந்த அதை பற்றி நான் படித்து பார்த்துட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஆய்வு முன்திட்டத்தை வைத்தேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆந்திராவில் எப்படி நிலப்பிரபுத்துவம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியரும், நான் வந்து தஞ்சை டெல்டாவில் வந்து எப்படி நிலப்பிரபுத்துவம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற நானாக நினச்சிக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஆய்வு திட்டத்தை வச்சோ, சரி நீங்கள் ஆய்வு பண்ணி 2 வருஷத்தில் அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் வந்து அப்பொழுது நான் தனித்து இயங்கி கொண்டிருக்க காலம் அந்த காலத்தில், அப்போ வந்து ஒரு இந்த மாதிரி அரசு பதவியெல்லாம் இல்லாததுனால நானே காரை ஓட்டிக்கொண்டு தஞ்சை பகுதிக்கு போய் அந்த சமயத்தில் எழுதப்பட்ட பல புத்தகங்கள் கட்டுரைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தொகுத்து படித்து பார்த்துட்டு யாரெல்லாம் பெரிய பெரிய நிலப்பிரபுக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டேன் கையில், என்னென்ன ஊர்லலாம் இருக்காங்கன்ட்டு. அந்தந்த ஊருக்கெல்லாம் போகிறேன், போய் அங்கெல்லாம் இருக்காங்களா இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு கேட்டால் எங்கேயுமே எதையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமது இடதுசாரி தோழர்கள்ட்ட அவர்களோடலாம் நான் நட்பு இருக்கும்போது அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், ஏங்க இந்த மாதிரி வந்து இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா, நானும் தேடிட்டு 2 மாதமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஒன்றையும் காணும் அப்படின்னு அவர் சொன்னால், இல்லை அதை தனியினா எப்படி இருக்கும்னு. அப்போது என்ன நடந்திருக்கணும், எப்படி அது இல்லாமல் போச்சுன்னு எவனாவது எழுதணும்ல, ஒன்று ஒரு பக்கம் போட்ட சட்டம் தோந்து போச்சுக்கிறான், இன்னொரு பக்கம் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதியாக இருக்கான் அது இல்லாததை பற்றி. அப்போ என்ன ஆச்சு நடுவில் அப்படிங்கிறது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா வரலாறு. அதை தேடி தான் நான் போகும்போது தான் எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அது தொடர்பாக எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது, இவர் வந்து எவ்வளவு அமைதியாக சத்தமே போடாமல் சிஸ்டமேட்டிக்காக அதுக்கு வேலை செஞ்சுருக்காருன்ட்டு. எப்படி வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, நில உச்சவரம்பு சட்டம் என்ன சொல்கிறாங்க, நம்மளாம் ரெகுலராக சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, அவர் வந்து 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கருங்கிறத 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கராக குறைச்சாரு, அதுலேருந்து 10 லட்சம் ஏக்கர் நம்ம கிடச்சது அதை பிரித்து கொடுத்தாங்கங்கிறது டேட்டா, இருக்கக்கூடிய டேட்டா, அதாவது இங்கே சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடிய அறிக்கையிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், அதை வைத்துக்கொண்டு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கள்ள நிலவரம் என்ன இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சட்டம் போட்டு அனுப்புகிறார். என்ன சட்டம் போட்டாங்கன்னா, அந்த நில உச்சவரம்பு சட்டம் வருகிறது என்று தெரிந்த உடனேயே பெரிய நிலச்சார்ந்தவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, வெவ்வேறு ட்ரஸ்ட் பேர் ஆரம்பிச்சு, கோயில் பேர்லாம் சத்திரம் பேர்லலாம் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து 1000 ஏக்கர் நிலத்தை அதில் எழுதி வச்சுட்டாங்க. ஆனால் ட்ரஸ்ட்டுக்கு அவங்க தான் ட்ரஸ்டியாக இருப்பாங்க, நேரடியாக அவர்கள் வந்து அவர்கள் பேரில் இல்லாமல் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அறக்கட்டளைகள் வழியாக அந்த நிலங்கள் எல்லாம் அவரோட இருந்து கொண்டு இருக்கிறது. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சிஎம் ஆனவனை என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேட்டாவெல்லாம் எடுக்க சொல்கிறார். என்ன டேட்டா எடுக்க சொல்கிறாரு, சட்டம் என்றைக்கு வருகிறது,
அதற்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக எத்தனை அறக்கட்டளைகள் பதிவு செய்யப்பட்டனன்னு ஒரு டேட்டா எடுக்கிறார். எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணுறாரு. அதுக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட அறக்கட்டளைகள் இருக்குல்ல, அத்தனை அறக்கட்டளைகளும் செல்லாதுன்னு சொல்லிட்டு என்ன தானாக என்ன வந்துடும், இல்லை உச்சவங்க சட்டத்தில் மறுபடியும் உள்ளே வந்துடும், வந்தோடனே அந்த லேண்டெல்லாம் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இவர் பாஸ் பண்ணுறாரு. இப்பொழுது போலவே அப்பொழுதும் என்னான்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ராஜ்பவனுக்கு போகுது, ராஜ்பவன் ராஷ்டிரபதிக்கு போச்சு, போனது இன்னை வரைக்கும் வரல, இப்போ தான் வரல நினச்சிக்கிட்டுக்காங்க, அப்போ போனதே ஒன்று வரல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, எங்கள் ஊர், நான் தஞ்சாவூர்லேருந்து வர்றாள் தானே, எங்கள் ஊரில் இருந்த ரெண்டு பெரிய நிலச்சி வந்தார்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு பெரிய சண்டையெல்லாம் இருந்தது. அப்பொழுது நம்ம வெங்கட்ராமனும் அவரும் பெரிய காங்கிரஸில் பெரிய தலைவர், இவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த இதில் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, போய் ராஜ்பவனில் கையெழுத்து போடாதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க ராஷ்டிரபதி. அங்கே போன பில்லு அப்படியே நின்று போச்சு. இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் இவ்வளோ வேலை செஞ்சுருக்க வேண்டிய வேலை கிடையாது, இது போனது வராதுன்னு இவருக்கும் தெரியும். இவர் என்ன பண்ணாருன்னுச்சுன்னா, லேண்டு ஓனர்ஷிப் தானே எடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் குத்தகக்காரன்ட்ட இருக்குது. நான் இவர் என்ன பண்ணார், குத்தகக்காரனை ஸ்ட்ராங் ஆக்கி விட்டார். என்ன ஸ்ட்ராங் ஆக்குனார் தெரியுமா, எவனும் எவிக்டே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுதான் பெரிய சார். அதுக்கு முன்னாடி குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் இருந்தது, ஆனால் குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டத்தில் நீங்கள் பதியணுன்னு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எவிடன்ஸ் வேணும்னு வச்சிருந்தான் சட்டத்தில். எப்படி எவிடன்ஸு, இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னு வச்சுங்க, என்னால் அங்கே ஊரில் இருக்குது, அதுக்கு நான் வந்து இங்கே லெட்டர் எழுதுவேன் என்னான்ட்டு குத்தகாரனுக்கு, இந்த வருஷம் நீனும் குத்தகம் அளக்கவே இல்லை, எப்போ அளப்ப என்னாச்சு அப்படின்லாம் எழுதினாக்கா, அந்த எவிடன்ஸை கொண்டு போய் காட்டணும் எங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா, அந்த பதிவு சட்டப்படி ஆமாம் இவர் தான் குத்தகைதாரன்னு பதிவு பண்ணான்னா, அப்போ தான் அந்த ப்ரொடெக்ஷன் வரும். என்ன ப்ரொடெக்ஷன், ஃபேர் ரெண்ட்டுன்னு ஒன்று இருந்தது, எவ்வளோ விலை வளைஞ்சுன்னா எவ்வளோ கொடுக்கணும், எந்தெந்த கண்டிஷனில் எவிக் பண்ணலாம், எந்த கண்டிஷனில் எவிக் பண்ண முடியாது, அப்படி டிஸ்பியூட் இருந்தால் ரெவன்யூ கோர்ட்டுக்கு போ, ரெவன்யூ கோர்ட்லேருந்து முடியலனா அப்புறம் ஹையர் கோர்ட்டுக்கு போ அப்படிங்கிற ப்ரொவிஷன்லாம் இருந்தது. ஆனால் அவன் என்ட்ரிலே கேட்டை போட்டான். என்ன கேட்டை போட்டான்னா, ரிட்டன் எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த ப்ரொவிஷனை மாற்றிட்டார். எப்படி மாற்றிட்டாரு, ஓரல் எவிடன்ஸ் இருந்தால் போதும். ஓரல் எவிடன்ஸ்னால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாசில்தார் தேடி நீங்கள் போக தேவையில்ல, தாசில்தார் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, எல்லா ஊர்களுக்கும் தாசில்தார் வரணும், அதை முன்னாடியே நோட்டிஃபை பண்ணணும். என்ன நோட்டிஃபை பண்ணால், ஊரில் அப்போலாம் தண்டரை போடுவாங்க, இன்றைக்கி வந்து தாசில்தார் வராரு, யாரெல்லாம் குத்தகைதாரா நீங்களாம் வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி மாதிரி ஓரல் எவிடன்ஸ் தேவையில்ல, நான் இப்போ அமைச்சர் வந்து பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கணும்னு வச்சிங்களேன், நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போகிறது, போய் என்ன சொல்கிறது, அவர் சொல்லுவார் இவன் தான் அவர் நிலத்தை நடுறான் அப்படின்னு அவர் சொல்லுவார், நான் சொல்லுவேன் அவர் தான் நடுறாரு அந்த இடத்த அப்படின்னு சொன்னால் அவன் பதிஞ்சிடுவான். உடனே ரெஜிஸ்டரில் பதிஞ்சிட்டு ஜியோவில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஜியோவில் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா என்ன, அதான் லீகல் டாக்குமெண்ட் அது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்டர்லேருந்து நீங்கள் அதை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுக்கு பெரிய ப்ராசஸ். இப்படி பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் லேண்டை வச்சுருக்கானோ அவனுடைய கையை ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டார். ஸ்ட்ரெங்தன் பண்ணதுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து லேண்டை சீலிங்கில் இருந்து தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, யார் ஏற்கனவே நம்ம குழந்தை உழுதுட்ருக்கானோ அவன் தாண்டா அது ஒன்றுமே அதுக்கு உண்டான ஆள் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 100 சட்டம் கொண்டு வந்தார், அதையும் அவங்க அனுமதிக்கலை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 வருஷம் தொடர்ந்து ஒருத்தன் குத்தகை கொடுத்தான்னா அந்த இடம் அவனுக்குன்ட்டு, அதையும் க்ளோஸ் பண்ணி விட்டானுங்க. இல்லாட்டி இந்நேரம் எல்லோரும் ஓனர்ஷிப்பாக வாங்கியிருப்பான். அதுக்கு ப்ராக்டிக்கலாக இப்போ ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. என்ன அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, எவனையும் எவிக் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே கொடுக்குறத கொடுன்னு வாங்கிட்டு போன ஆட்கள்லாம் இருக்குது. இன்னும் ரொம்ப கடைசியாக என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டிக்கெட் மட்டும் பணம் தரம் வந்து கையெழுத்து போட்டு போமா, அவன் சரி ஊரை பார்த்துட்டு ஏதாவது சாமியை கும்பிட்டு போகும்ட்டு வந்து கையெழுத்த போட்டுட்டு சாமி கும்பிட்டு போன கேஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெங்தன் பண்ணி என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி தான் மாற்றுறாரு. அதை மாற்றினது மட்டும் இல்லை, அடுத்தது வந்து இந்த மொத்த கிராமப்புறங்களை எப்படி இயங்கிட்டு இருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லணும்னா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும், நிறைய பேர் கிராமத்துலேருந்து வருவீங்க, யாரிடம் உணவு இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருந்தார்கள். சாப்பாட்டுக்கு போய் ஒருத்தனை நிற்கணும், எப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு நிற்காமல் போகிறீங்களோ அப்போ அதிகாரம் க்ளோஸ் ஆகிடும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலத்தை மட்டும் அவன் எடுக்கிறதில்ல, சாப்பாடை அரசாங்கமே கொடுக்கணும்டா, அரசாங்கம் வந்து அவன் வழியாக கொடுத்துட்டான்னாக்கா அவன் யார்ட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை அப்படிங்கிற முடிவு இருக்குல்ல, அதை எடுத்து முதல் முறையாக 1974 தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் குடும்ப அட்டைன்னு ஒன்று வழங்கப்படுகிறது. அதுக்கு மட்டும் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷன்னாக்க சென்னையில் சிட்டியில் இருக்கவன் தான் பசியில் இருப்பான், ஏன்னா அங்கே தான் நிலம் இல்லை, அதனால் இவங்களுக்கு தான் சாப்பாடு இருக்காதுன்னு இங்கேயும் கோயம்புத்தூரில் மட்டும்தான் கொடுப்பாங்க. மொத்தமாக 500 கடை கூட கிடையாது ரேஷன் கடை. இன்றைக்கி எத்தனை கடை இருக்குது தெரியுமா தமிழ்நாட்டில், 35,000 கடை, 2 கோடி 20 லட்சம் 25 லட்சம் பேருக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, சாப்பாடு போய் சேருது. அப்போது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தான் என்ன கொடுக்குறோம், நெல் கொடுக்குறோம், அரிசி கொடுக்குறோம், கோதுமை கொடுக்குறோம், அவங்க கதை சொல்லிட்டு இருக்கான் நம்மள்ட்ட. அவங்க கொடுக்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கோடி 20 லட்சம் பேரில் 1 கோடி பேருக்கு தான் கொடுக்குறாங்க, மீதி இருக்கிறதுல யார் கொடுக்குறா, மீதி இருக்கிறதுல நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம். அப்போ நம்ம வருஷத்துக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவு வந்து கிட்டத்தட்ட 13,500 கோடி ரூபாய் அது. இந்த 13,500 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுல என்ன ஆகுது அப்படின்னா, யாரையும் யார்ட்டையும் போய் சாப்பாட்டுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை
அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவனை அந்த பிடியிலேருந்து கோர பிடியிலேருந்து காப்பாற்றுறது. இப்போ இது ரெண்டும் இல்லைன்னு வச்சுங்க, நிலம் வழியாக ஒன்றும் பண்ண முடியாது, சாப்பாடு வழியாக ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவனும் எங்களை மதிக்கிறதில்ல, எவனும் என் வீட்டுக்கு வர்றதில்லை அப்படிலாம் சொல்கிறது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ அங்கே தான் போகாதப்பா, நீ வா இங்கே வந்து படி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் படிக்க கூப்பிட்டு வந்துச்சு. அதனால தான் கிராஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரேஷியோ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 52% இருக்குது. 52% என்னது, காலேஜ் போகிற வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் ரெண்டு பிள்ளைன்னா ஒரு பிள்ளை இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கு காலேஜில். அப்போது இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா இதை பற்றிய ஒரு புரிதல் வேணும். புரிதல் மட்டுமல்ல, இதை என்ன செஞ்சால் எங்கே போய் முடியும் அப்படிங்கிற சூட்சமம் இருக்குல்ல அது தெரியணும். எப்படி செஸ் போர்டில் காயின் நகர்த்தும் போது அடுத்த மூவ் அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சால் அதை செய்ய முடியுமோ அதுபோல் தெரிந்து வைத்திருந்தவர் அவர். அதுதான் வந்து அவரால் என்ன செய்ய முடியுதுன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய சமுதாய மாற்றத்தை வெளியிலேயே சொல்லாமல் எந்த பேச்சும் கிடையாது. அதை பற்றி நீங்கள் அதை எடுத்து படிச்சு நெஞ்சுக்கு நீ எடுத்து படிச்சிங்கனாலோ அல்ல அசம்பிளியில் அவர் பேசுனதை எடுத்து பார்த்தீங்கனாலோ ஒரு இடத்துல கூட என்னால் தான் அதை செஞ்சுருக்கேன்னு சொல்லவே மாட்டார். அவ்வளோ பெரிய மாற்றங்களை உருவாக்கிட்டு போயிட்டார். இப்போ யாராவது திரும்ப எடுக்க முடியுமா? யாரும் எடுக்கவே முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்வது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெல்ராஜன்ட்டையோ பேசும்போது சொல்லி சுப பேராசை சுபையிட்டெல்லாம் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், இவங்கெல்லாம் திரும்ப நம்மள்ட்ட எல்லாத்தையும் பிடிங்கலான்னு பார்க்குறானுங்க. அது எந்த காலத்திலும் நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு கலைஞர் பண்ணது நாம்னா நாம இல்லை கலைஞர் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜனநாயகம்னா என்னென்னு அவர் காட்டிகிட்டு போயிருக்காரு. ஜனநாயகம்னா நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எலெக்ஷன் அன்றைக்கி ஓட்டு போடுறதுன்னு ஜனநாயகம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. ஜனநாயகம் என்பது பல தளங்களில் வேலை செய்யும். ஒரு தளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உணவு, ஒரு தளம் வந்து இருக்கக்கூடிய இடம், இன்னொரு இடம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா போக்குவரத்து, இன்னொரு தளம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கல்வி. இப்படி அவர் செய்யாத காரியமே கிடையாது. இப்போ அந்த ஒரு இதை எடுத்தோன்னு சொன்னார், ஒரு டாக்குமெண்ட் எடுத்தோன்னு சொன்னால அந்த டாக்குமெண்ட்ரியில் அவரோடு வேலை செய்யக்கூடிய ஆர்டியில் செக்ரட்டரியாக இருந்தால் ஷெட்டி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சுதந்திரம் கிடைத்ததுலேருந்து 47 to 95 வரை தமிழ்நாட்டில் 5000 kilometers தான் கிராமப்புற சாலைகளில் என்ன செய்யப்பட்டிருந்தது, தார் ரோடு வெறும் 5000 kilometers. 95 to 2000 இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 22000 kilometers சாலை கிராமப்புறங்கள். அதுதான் இன்றைக்கி எப்படி போக முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கிராமத்துக்கு போனீங்கன்னாலும் அந்த பழைய மாதிரி மண் ரோட்டில் போடுறதோ இந்த ரோட்லேயோ போகிறதில்ல. அதேபோல் ஆறுகளை கடப்பதும் கால்வாய்களை கடப்பதுங்கிறதுக்காக அவர் கட்டிய பாலங்கள் இருக்குல்ல, அது வந்து அந்த 5 years அவர் கட்டிய பாலங்கள் அப்படிங்கிறது வந்து அதுவரை நம்ம கட்டிய பாலங்களில் எல்லாம் விட கூடுதல். திரும்ப பேசும்போது ஒன்று சொன்னார், கல்லூரிகள் இது வரைக்கும் எத்தனை திறந்ததில்ல நம்ம அவர் எவ்வளோ அதிகமாக திறந்தாருன்ட்டு. இது மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பக்கம் திரும்பினீங்கன்னாலும் அவர் செய்து வைத்து விட்டு போனது இருக்குல்ல அது இருக்கும். அப்போது நீங்கள் அவர் செய்த வேலைகளை ஒரு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப எளிமையாக பெல்ராஜன் ஒன்று சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் படிச்சுட்டு வந்தார், இன்னும் எல்லாப்பட்ட நீங்கள் ஒரு புக் எழுதணும் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க, ஸ்கூலுக்கு எப்படி போனீங்க, ஸ்கூலில் என்ன செஞ்சீங்க, பாடபுஸ்தம் எப்படி கிடச்சிது, இதெல்லாம் நம்ம சொல்லும்போது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நாள் நான் வந்து ஒரு திருவனந்தபுரத்தில் ஒரு கூட்டம் இங்கே இங்கே பிளானிங் கமிஷன் இருக்க மாதிரி அங்கே இருக்கிற ஒரு பிளானிங் கமிஷன் கூட்டம் திருவனந்தபுரத்துக்கு போய் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு சாயந்தரம் ஃப்ளைட்டை பிடிக்கி ஏர்போர்ட்டில் வந்து உட்காந்துருக்கேன். ஒரு பையன் அவருக்கு வந்து ஒரு 35 இருக்கும். அவர் வந்து என்கிட்ட பார்த்துட்டு சார் உங்கள்கிட்ட ஒரு 2 பேசலாமா அப்படின்னாரு. யூஸ்வலாக அதுமாதிரி கேட்பாங்க. நான் நினச்சிக்கிறது டெலிவிஷனில் வர்றோம்ல அதனால் என்ன செய்வாங்கண்ணா, சார் நல்லா பேசுகிறீங்க சார் அதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதுமாதிரி ஏதாவது சொல்ல போகிறாரு நினச்சிட்டு ஆ பேசலாங்க வாங்கன்னு வந்து உட்காருங்கன்னு. அவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் சீனியர் வைஸ் பிரசிடெண்ட், வயசு 38 ஆகுது அவருக்கு. அவர் சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வராரு. அவர் அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இழந்துட்டேன். நான் எங்கள் ஊரில் வந்து 8th வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் இருந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட ஒரு எருவு மாடு இருந்தது. அந்த எருவு மாடை வச்சு பால் கறந்து ஊற்றி தான் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது 9th போகணும், பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 வேணும் பஸ்ஸுக்கு. அந்த 2 எங்கள் அம்மாவால் கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 8th படித்து எருவு மாடு மேய்க்க போயிட்டு கலைஞர் சிஎம் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ரூரல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகிறதுக்கு மாதம் 10 ஒரு பஸ் பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த அம்மா சொல்லுது, நான் 10 எங்கேயாவது மேனேஜ் பண்ணி உனக்கு கொடுத்துட்றேன், நீ வந்து ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 வைத்து கொண்டு அவர் பள்ளிக்கூடம் சென்று ஸ்கூலை முடிக்கிறார். ஸ்கூலை முடித்து நல்ல மார்க் வாங்குறாரு. அந்த +2 வாங்கினதற்கு பிறகு மறுபடியும் கலைஞர் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா காலேஜ் அட்மிஷனுக்கு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் வராங்களா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் விண்டோ ஓப்பன் பண்ணுறாரு. அவர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறாரு. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அவருக்கு சீட் கிடைக்குது. இங்கே டிகிரி முடிக்கிறார், இன்ஜினியரிங் முடிக்கிறாரு. இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து அந்த இடத்துல போய் நிற்கிறார். அவர் சொல்கிறாரு, அந்த 2 ஸ்கீம் அது இல்லைன்னா என் வாழ்க்கை என்னவாயிருந்திருக்கும் அப்படின்னா நான் மாடு வச்சுட்டு சொல்கிறேன். இதுபோல் நான் பல இடங்களில் பல கதைகளை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ போன மாதம் வந்து இந்த தடவை அமைச்சர் வரல, போன தடவை அவர் இதுக்கு வந்தார், இந்த ஃபெட்னாவுக்கு. நம்ம
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட்டமைப்பு மாநாடு நடத்துவாங்க. அதுக்கு இந்த தடவை நான் போயிருந்தேன். இந்த சான் அன்டோனியோன்னு டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் நடக்குது. அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும். கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன், அவருக்கு வந்து ஒரு 30 வயசு இருக்கும். அவர் வந்து, நான் போய் வெளியில் அந்த ஒரு ஒரு ஹாலுக்கு வெளியில் ஒரு என்க்ளோசர் மாதிரி இருந்தது, சும்மா அங்கே போய் ஒரு சிகரெட் குடிக்கலான்ட்டு அங்கே போனேன். அவர் பின்னாடியே வந்தார். வந்துட்டு, சார் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னாரு. அவர் என்னன்னாட்டா, இதே மாதிரி ஒரு கதை சொல்கிறார். என்ன கதை சொல்கிறாருன்னா, துறையூர் பக்கத்தில் ஒரு கிராமம், அவர் வந்து 3 பிள்ளைங்க, அவங்க அம்மா அவங்க அப்பா அவர் ரொம்ப ரொம்ப சிறிய விவசாயி. அவர் சொல்கிறாரு, இந்த அரசு வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னாலோ, பள்ளிக்கூடத்தில் இலவசமாக புத்தகங்கள் கொடுக்கலன்னாலோ, அல்லது யூனிஃபார்ம் கொடுக்கலன்னாலோ, காலேஜ் எஜுகேஷன் ஃப்ரீயாக இல்லைன்னாலோ, நான் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அப்படியே உணர்வுபூர்வமாக என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன் இப்போ அப்படியே சொல்ல, திருப்பி சொல்லுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கையில் வச்சிருந்த ஃபோனில் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னாக்க, நேரம் இங்கே ராஜாவன்ஸ் விட்டேன், ஐடியில் போட்டுட்டு அதை போட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி திட்டங்கள் வந்து அவருடைய வாழ்வில் என்ன இதெல்லாம் செய்திருக்கிறது, எங்கெல்லாம் உயர்த்தியிருக்கிறது அப்படின்ட்டு. அது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கு. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, திருமா வந்து இந்த புக்கு எழுதியிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கலைஞர் வந்து எப்படி வந்து இது வந்து பெரியாரனுடைய கொள்கைகளை செயல் திட்டங்களாக மாற்றி தமிழகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத எழுதியிருக்கிறார். அவரே சொன்ன மாதிரி இது ஒரு சிறு துளி தான் அவர் செய்திருக்கக்கூடிய வேலைக்கு. அது ஆனால் நிஜமாக வாழும் மனிதர்களாக ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து என்னவாக இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வரலாற்றினுடைய சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டியது. அதை வந்து நம்ம யாரும் பேசுகிறதில்ல, யாரும் உணர்ந்து அதை பற்றி எழுதுறது இல்லையா தவிர, வாழும் சாட்சியங்களாக இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கணும். வெறும் கட்டணம் இல்லை திரும்ப என்னன்ட்டு, இந்த நூலகமாகவோ வள்ளுவர் கட்டமாகவோ இல்லை, வாழக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களா, உழவி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள், அவ்வளோ பேரும் இதுலேருந்து பயன்பெற்றவர்கள் தான். பயன்படுறதுன்னா இது பயன்னா அப்படி கிடையாது. அவர் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்லாம் அப்படிலாம் நினச்சதே இல்லை. அவர் நம்ம பயனை உருவாக்கி கொடுக்குறோம் அப்படிலாம் நினச்சதில்லை. அவருக்கு வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரியார் என்ன சொன்னாரோ அதுதான், என்னென்னா, ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் சொன்னால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து கட்ட வேண்டும். அது எப்படி ஒழிச்சு கட்டுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காரியங்களால் தான் ஒழித்து கட்ட முடியும். வெறும் கோஷம் போட்டாலாம் ஒழியாது. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தனையும் என்ன பண்ணணும், அவனை எம்பவர் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி எம்பவர் பண்ணணும், எம்பவர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடையை எல்லாம் நீக்க வேண்டும். அதெல்லாம் தான் வந்து அதுக்கு பேர் மாற்றப்பட்டது. என்ன வேறு பேர் மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதெல்லாம் இலவசம்னு சொன்னான். அவர் பெல்ராஜன் பேசும்போது அவன் சொன்னாங்களா, இலவசங்கிற வார்த்தையை பயன்படுத்தாத அளவுக்கு நான் திருப்பி பேசினேன். அதுக்கு தான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன் கேட்டிங்கன்னா, இது இலவசம்னு பார்க்காது. அரிசி சும்மா கொடுக்கலாம், சாப்பாடு சும்மா கொடுக்கலாம், சாப்பிட்டு தூங்குறாங்கிறதெல்லாம் சும்மா டுபோக்குற ஆர்குமெண்ட். நான் அதுக்கு தான் சொல்கிறது. நான் என்ன சொல்கிறதுன்னா, அவனை வேறு திசையை நோக்கி செலுத்துகிறாங்க. எந்த திசையை நோக்கி செலுத்துகிறான், நீ படிச்சுக்கோ, நீ மேலே போ, அடுத்த கட்டத்துக்கு நகர் அப்படின்னு சொல்லி நகர்த்தும் பொழுது, யாரெல்லாம் அவனால் பயனுற்று கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பெரும் இழப்பாக இருக்கிறது. அந்த இழப்பு வரும்போது தான் அவர்கள் ஆற்றாமையினால் இதெல்லாம் பேசுகிறார்கள். ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்தையெல்லாம் யார் பிடித்து வைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பெரிய சேலஞ்சு. என்ன சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கு நீ தான் போவியா, நான் போக மாட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல. அந்த சேலஞ்சு வந்து ஒரு சிறிய அளவில் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறையாலாம் பண்ணல நம்ம. இந்த சிறிய அளவுக்கு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களால் என்ன செய்ய முடியல, பொறுக்க முடியவில்லை. அந்த பொறுக்க முடியாதனுடைய வெளிப்பாடு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் பற்றி கட்டமைக்கப்பட்ட பிம்பம். அந்த பிம்பம் எப்படிப்பட்ட பிம்பம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவரை வந்து அவ்வளோ மோசமான ஒரு சித்தரிப்பு. ஏன்னா அவர் ஒரு வில்லனாக, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு துரோகம் துரோகியாக, அது அந்த இன்னும் கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறான், என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறான் தெரியுமா, நாங்கள் தானே படித்தோம், நீங்களே படிக்க வச்சிங்க, நாங்களே படிக்கணும். அப்போ நீ தான்டா படிக்கணும், யார் படிப்பா, அப்புறம் மாடு இருக்குன்னு வச்சுங்க, குளத்துக்கு தான்.